360 வயது வரை வாழ முடியும் என்கிறீர்களே, இதுவரை நான் அந்த வயது வரை யாரும் வாழ்ந்து கேள்விப்பட்டதில்லை. மேக்சிமம் 110 இயர்ஸ், ஹவு சாத்தியமா? விளக்குங்கள். நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கீங்க, நான் சொல்கிறது 15 தலைமுறைக்கு முன்னால். அந்த காலத்தில் ஒரு நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் எல்லோரும் 350 வயசு வாழ்ந்துருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கேரளா பக்கம் போய் கேட்டு பாருங்கள். இந்த தாலியோலைன்னு சொன்ன இது மூத்தோர் தாலின்னு சொன்ன இல்லைங்களா, அதெல்லாம் இருக்குதுங்க. மூத்தோர் தாலி அப்படிங்கிறது அப்படி தான், அந்த காலத்தில் 200-300 வயசு வாழ்வாங்க. பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், இருக்குது, வாழ்ந்துருக்காங்க. இப்போ வேணால் வாழாமல் இருக்கலாம். அது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் தாத்தா பாட்டிக்கு வயசை கேட்டு பாருங்கள், டேட் ஆஃப் பர்த் யாருக்குமே தெரியல. ஸோ யாருக்கு வயசே தெரியாது. எங்க நம்ம தாத்தா பாட்டி இப்போ 150-120 வயசு வாழ்ந்தாங்க, ரெக்கார்ட் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு தலைமுறையே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது? நம்ம தாத்தா பாட்டி 100, நமக்கு 80, அடுத்து 60 போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு 20 கம்மியாகதா இல்லையா? அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, நல்ல காற்று, நல்ல சுவாசம், ஆரோக்கியமான வாழ்க்கை, அமைதியான உலகம். அப்போ யோசிச்சு பார்க்கும்போது 300 வயசு வாழ்ந்துருக்குறாங்க, ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாருங்கள்.